வைகை புயல் எனது பங்காளி வடிவேல் அவர்களை நகர்த்திவிட்டு என்னை பார்ப்பது நிச்சயமாக நான் இருக்க மாட்டேன். அவரை திட்டுபவர்கள் கூட அவரை பிடிக்கவில்லை என்று சொல்பவர்களை போட ஆதித்யாவிலேயோ இல்ல சிரிப்பொழிவிலேயோ போடுகிற பொழுது அவர் நகைச்சுவை பண்ற பொழுது மாற்ற முடியாது. இன்னைக்கு எந்திரிக்கும் போது கூட நான் வந்துட்டு வடிவேல் சாரோட மீம் பார்த்துதான் வந்துட்டு எந்திரிச்சேன். எப்படி சார் ஃபீல் பண்றீங்க, அவர் எந்த மாதிரியான ஒரு வைப் ஆன் ஸ்கிரீன்ல? வைகை புயல் எனது பங்காளி வடிவேல் அவர்களை நகர்த்திவிட்டு என்னை பார்ப்பது நிச்சயமாக நான் இருக்க மாட்டேன். அவர் ஒரு பட்டினத்தார் போல, அவருடைய இடம் என்பது பெரிய ஞானஸ்தன். நீ புள்ளி வச்சா போதும், கோலம் போட்டு தரக்கூடிய கெப்பாசிட்டி அப்பேற்பட்ட ஆள். இல்லை என்றால் இவ்வளவு காலங்கள் கடந்தும் தம்பி நிக்கி சொல்வதை போல, அவரை திட்டுபவர்கள் கூட அவரை பிடிக்கவில்லை என்று சொல்பவர்களை போட ஆதித்யாவிலேயோ இல்ல சிரிப்பொழிவிலேயோ போடுகிற பொழுது அவர் நகைச்சுவை பண்ற பொழுது மாற்ற முடியாது. ஸோ அது அவருடைய குடும்பம் 10 தலைமுறை அவர்கள் செய்த புண்ணியத்தினுடைய விளைவு. அந்த குடும்பத்தில் வடிவேல் அப்படின்ற ஒருத்தர் பிறந்தாரு, அதற்கான மிகப்பெரிய தடத்தை பதிச்சிருக்கிறாரு. ஸோ வடிவேல் அப்படின்னா தம்பி ராமாயிட்ட ஒரு வைப்ரேஷன், தட் இஸ் பாசிட்டிவ் வைப். இது ஜில்லன்று காதல், இதுக்கு நான் தான் நகைச்சுவை ட்ராக் எழுதினேன். முத முதல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்து, இங்கே இன்னைக்கு இருக்கிறாரு ஞானவேல் ராஜா ப்ரொடியூசர், எனக்கு ரூம் போட்டு கொடுத்து கோயம்புத்தூரில் தம்பி பங்காளி என்னை கூப்பிட்டாரு. பங்காளி இந்த கௌதம் மேனன் குறிப்போட டிராவல் கிடையாது, அவரோட அசோசியேட் நான் கிருஷ்ணாவான், நம்ம சூரி தம்பி சொன்னிச்சுன்ட்ட அவங்களை அனுப்புறேன் அப்படின்னு. இந்த காமிக்கல் ட்ராக், இப்போ காமெடி ட்ராக் கிடையாது, அந்த கதை ஒரு ஃபேண்டஸியாக இருக்கு, அதுக்கு ஒரு காமெடி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற பொழுது நான் பங்காளி என்னை வர சொன்னார். ஈவினிங் ஒரு 7:30 போல வடிவில் அவர்களுடைய அலுவலகத்துக்கு போனேன். அப்புறம் வந்து இயக்குனர் எங்கே இருக்காரு, கோயம்புத்தூரில் இருக்கார். நாங்கள் எனக்கு பெரிய ரூம் போட்டு கொடுத்துறாங்க, போய் உட்காந்தான் இயக்குனர் 1 நாள் 2 நாள் 3 நாள் டே ஷூட்டிங்கில் இருக்கான். தம்பி கிருஷ்ணா நெடுஞ்சாலை படத்து இயக்குனர், அந்த படத்தோட இயக்குனர் தான் 10 தலைமுடைய இயக்குனர். அப்போ வந்து அந்த அவுட்லைன் சொல்கிற பொழுது அதுக்கேற்ற மாதிரியான காமெடி ட்ராக்கு செட் பண்ணி ஒரு 2 நாட்களுக்கு ஓகே பண்ணி வடிவேல் அவர்கள் வந்து அங்கே வருகிற பொழுது அந்த ட்ராவல் தான். இதெல்லாம் பார்க்குற பொழுதும் ஆத்தாடி ஏகப்பட்ட இடத்துல குத்து வாங்கி தான் வந்திருப்போம் போல தெரியலப்பா. தனி ஒருவன் எனக்கு உண்மையாகவே உங்களோட கேரக்டரை நான் பயங்கரமாக ரசித்தேன். ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர், ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தன்னோட தந்தை பார்க்கும் இடத்துல எல்லாம் எல்லார் காலையும் போய் விழுந்தா எந்த பெண்ணுக்கும் எந்த பையனுக்கும் பிடிக்காது. இங்க என்னை பெத்து அப்பண்டா, என் ஹீரோடா, எல்லார் காலையும் போய் விழுகிறான் அப்படின்னு அந்த தந்தை மீது ஒரு பரிதாபம் தான் ஏற்படும். அப்படி சர்வ முட்டாளாக இருந்த ஒரு தந்தையினுடைய கதாபாத்திரம், ஆனா என் மகன் அப்படியே அதிபுத்திசாலி. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம் இல்லையா? அந்த வகையில் எனது கதாபாத்திரம் என்பது அந்த பேசிக் அடிப்படையில் இருந்த காரணத்தினால 100% இன்னசென்ட் அப்படின்றதை என்னால் கொண்டு வர முடிஞ்சது. கொண்டு வந்தார் தம்பி மோகன் ராஜா இயக்குனர். சினிமாவில் இருந்தவர்களே நிறையா, சிவகுமார் சார்லேருந்து எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பாருங்கிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். சூப்பர் சார். இன்னொன்று, நீ அப்பா அப்படித்தானப்பா வளர்த்துருக்க, அதுதான் அந்த டயலாக் நீ எப்படி சொன்னாலுமே அப்பா என்ன நீங்க அப்படித்தானப்பா வளர்ந்துருக்கீங்க அப்படின்றது ஒரு பெண்ணோ பையனோ சொல்வது பெரிய விஷயம், அதான காலகாலமாக இருந்தது. ஆனால் அது அந்த இடத்துல அப்பாவை நீ அப்படித்தானப்பா வளர்த்துருக்க அப்படின்ற பொழுது அதுதான் அந்த 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 கேரக்டரோட எக்ஸ்ட்ரீம். அந்த ஒரு புள்ளியே போதும். அப்பாவை நீ அப்படித்தானப்பா வளர்த்துருக்கான்னு சொல்கிறான்னா ஒரு மகன் புள்ளவே வந்தால் கூட அடச்சை அப்படி ரேஞ்சுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் டயலாக் எனக்கு அந்த படத்தில் ரொம்ப